கட்டி கருப்பை கட்டி கருக்குழாய் அடைப்பு போன்ற கர்ப்ப பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் விகடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இது தொண்டனின் கடிதம் இந்த முறை தொண்டனின் கடிதம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற கடிதம் யாருக்கு அப்படின்னா திராவிட கழகத்தினுடைய தலைவர் திரு கி வீரமணி அவர்களுக்கு அவர் இயக்கத்தை சேர்ந்த தொண்டர்களால் தொண்டர்களுங்கிறத விட தோழர்களாங்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அவருடைய இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களால் எழுதப்பட்ட கடிதத்தினுடைய தொகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் ஆசிரியரே ஆசிரியர் என்றால் கற்றுத்தருகிறவர் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறோம் நீங்கள் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கீங்க கடந்த முப்பது ஆண்டுகளாக சரி நாங்களாவது உங்களை பார்த்து ஏதாவது இருக்கோமா அப்படின்னா அதற்குமே எந்த வாய்ப்புமே இல்லை அப்புறம் எதுக்கு ஆசிரியர்னு கூப்பிட்றோம் ஏன்னா நீங்கள் தான் ஒரு மேடையில் சொன்னீங்க மேடைகளில் என் பெயரை சொல்லக்கூடாது ஆசிரியர் என்று தான் சொல்ல வேண்டும்னு நீங்களிட்ட அந்த கட்டளைக்காக தான் சமத்துவ கட்டளைக்காக தான் உங்களை ஆசிரியர்னு கூப்பிட்றோம் போகட்டும் பரவாயில்லை கடந்த பதினேழாம் தேதி பெரியாரோட பிறந்தநாள் அப்போ நீங்கள் பெரியார் வலை தொலைக்காட்சியில் தோன்றுனீங்க உங்கள் பேச்சை கேட்டோம் அதே பழைய பல்லவிதான் பார்த்து பார்த்து சலித்து போச்சு நீங்கள் திராவிட கழகத்துக்கு தலைமையற்ற பிறகு இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சீங்க இல்லை இனிமேலாவது என்ன செய்ய இருக்கீங்க இப்படி பல கேள்விகள் தோன்றிகிட்டே இருந்தது அப்படி அந்த பேச்சில் எதுவுமே இல்லை காரணம் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்ததாகவே தெரியல யோசிச்சு பாருங்க தமிழகத்தினுடைய மூத்த இயக்கவாதி நீங்கள் ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் கருத்து பரப்பல்ல பலருமே முன்னோக்கி சென்று கொண்டு இருக்காங்க ஆனால் நீங்களோ பல மைல் தூரத்துக்கு பின்னால் தோழர்கள் உங்களுக்கு சாமரம் வீச ஜம்முன்னு அமர்ந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க அவ்வளவு சுகவாசி ஆகிட்டீங்க நீங்கள் அவ்வப்போது சம்பிரதாயமாக சில அறிக்கைகள் சில கூட்டங்கள் திராவிட கழகம் இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிப்பாக சிரிக்கிறாங்க தாய் கழகத்தின் தலைமை என்று தான் பேர் திமுகக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி வாழ் பிடிச்சதை தவிர வேறென்ன சாதனையை நம்ம செஞ்சிட்டோம் எங்கே வீரியமான போராட்டங்கள் நடத்தினா வழக்கு வந்துடுமோ பெரியார் அறக்கட்டளையோட சொத்துக்களுக்கு ஆபத்து வந்துடுமோன்னு ரொம்பவே அமைதி காக்குறீங்க அஞ்சு நடுங்குறீங்க உங்களை தவிர்த்துட்டு பெரியாரோட கருத்துக்களை மற்ற தோழர்கள் பேச முன் வந்தால் அவங்களுக்கும் வழக்கு போட்டு குடைச்சல் கொடுக்குறீங்க உங்கள்ட்ட முடங்கி கிடக்கிற பெரியாருடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் மீட்டெடுக்கிறதுக்கே ஒரு பெரிய போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒப்புக்கு ஆர்ப்பாட்டம்ங்கிற பேரில் அஞ்சு நிமிஷம் கொடி பிடிச்சி குரல் கொடுக்குறோம் அதில் யாராவது கொஞ்சம் சத்தமாக பேசிட்டா கூட ரைடு வந்தால் யார் பதில் சொல்லுவான்னு ஒரு பார்வை பார்க்குறீங்க அவர் அப்படியே அமைதியாகிடுறாரு அப்படி அதையும் மீறி அவர் பேசுனா அவரை இயக்கத்தை விட்டே வெளியே அனுப்பிச்சிடுறீங்க மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொன்ன பெரியாரோட அந்த மொழிகள் வெளியே போன ரொம்ப பேத்துக்கு காதில் அரைஞ்சிக்கிட்டே இருக்குது இயக்கத்துக்காக கடுமையாக உழைச்சி சொத்துக்களை எழுதி வச்சு உங்களுக்கு காரோட்டி கட்சிக்காக உடன் நின்ற எத்தனையோ தோழர்கள் மேலே அரசாங்கம் அடக்குமுறை செஞ்சுருக்காங்க அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா விடுதலை பத்திரிக்கையில் அவர்களுக்கும் இந்த இயக்கத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு கட்டம் கட்டி வெளியிட்டீங்க அதுதான் நீங்கள் செஞ்ச உச்சபட்ச சரித்திர சாதனை காரணம் கேட்டால் இது வன்முறை இயக்கம் இல்லை அறிவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவீங்க சரி அதை பரப்புறதையாவது ஒழுங்காக செஞ்சீங்களா கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்தில் ஒரு சம்பவம் நடந்தது தலைமைச் செயலரை சந்திக்க போன தயாநிதி மாறன் வெளியே வந்து பத்திரிகைக்காரங்களை சந்தித்து ஒரு கேள்வி கேட்டார் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவங்களா அந்த கேள்வி தமிழகத்தையே உழுக்குச்சு உங்கள்டன்னும் உடனடியாக ஒரு அறிக்கை வந்துச்சு தானும் தூங்கி இயக்கத்தையும் தட்டி தட்டி மெல்ல மெல்ல தூங்க வச்சுக்கிட்டு இருந்த நீங்கள் திடீர்னு ஒரு அறிக்கை விடமும் நாங்கள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமானோம் ஓடி போய் அந்த அறிக்கையில் என்ன வந்திருக்குன்னு வாசித்தோம் அந்த அறிக்கையில் தயாநிதி மாறனை தலைமைச் செயலர் மரியாதையாக நடத்துன்னு கண்டிச்சிருந்தீங்க சரி தயாநிதி மாறனோட வார்த்தைகள் குறித்து ஒப்புக்காவது எங்கேயாவது கண்டிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தோம் எங்கேயுமே இல்லை தலை தலையாக அடிச்சுக்கிட்டு போய் தண்ணி குடிக்க உட்காந்துட்டோம் இதுதான் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுற லட்சணமா ஆசிரியரே சரி அதை கூட விடுங்க சமூக நிதியில் முன்னோடி மாநிலமாக இருக்கிற தமிழகத்தில் இது வரைக்கும் பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒருவர் கூட முதல்வராக வர முடியவில்லையே இந்த கேள்வியை பல அரசியல்வாதிகளையுமே கேட்டிருக்காங்க உங்கள்கிட்டையுமே இந்த கேள்வியை முன் வச்சா உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது மக்கள்கிட்ட இன்னும் பக்குவம் வரணும் சாதி ஆதிக்க மனப்பான்மை மாறணும்னு அடிக்கடி சொல்கிறீங்க இந்த கேள்வியை கேட்டால் சரி மக்களுக்கு தான் பக்குவம் வரல நம்ம இயக்கங்களில் கூட பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒருத்தர் கூட தலைவராக முடியலையே ஏன் ஆசிரியரே இயக்கத்தில் இருக்கிற யாருக்கும் பக்குவம் வர வேண்டுமா பதவியை விடுங்க சாதியானவ கொலைகளுக்கு எதிராக நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய போராட்டம்னு எதையாவது சொல்ல முடியுமா இன்று எவ்வளவு சாதியானவ படுகொலைகள் இருக்கு மிகப்பெரிய போராட்டம்னு ஏதாவது ஒன்று தீக்கா முன்னெடுக்கும் அப்படின்னு எத்தனையோ தோழர்கள் காத்துக்கிட்டே இருந்தோம் அது நடக்கவே இல்லை இரண்டு திராவிட கட்சிகளுமே சாதி பார்த்து பொறுப்பாளர்களையும் வேட்பாளர்களையும் களமிறக்கிறது குறித்து என்னைக்காவது நீங்கள் வாய் திறந்தது உண்டா இந்த கேள்வியெல்லாம் தோன்றுறப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது பெரியாருக்கே சாதி பட்டம் சூட்டிய உங்கள்கிட்டருந்து என்ன எதிர்பார்க்க முடியும் பெரியார் திரைப்படத்தை ஆந்திராவில் வெளியிட்டப்போ பெரியார் ராமசாமி நாயக்கர் என்று வெளியிட்ட உன்னத சாதி ஒழிப்பு போராடி நீங்கள் இதையெல்லாம் விட ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இப்ப இருக்கிறது ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி சாதி கட்சிகள் நிறைய உருவாகிருக்கு அதுக்கு பின்னாடி நிறைய இளைஞர்களும் பள்ளி மாணவர்களுமே பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க அவர்களையெல்லாம் பகுத்தறிவு பாதைக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா ஆசிரியரே உங்கள் பிறந்த நாளைக்கு இடைக்கு இட தங்கம் வெள்ளி இப்படி இயக்கத்தொழர்கள் பலருமே அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் நிதி திரட்டி கொடுக்குறாங்க நீங்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்காக அதையெல்லாம் செய்கிறாங்க திராவிடர் கழகத்தை திராவிடர் நிதி கழகமாக்கி அதுக்கு சிஓவாக நீங்கள் நின்று கோல வச்சுக்கிட்டு இருக்கீங்களா பெரியார் ஒரு நிகழ்ச்சிக்கு வராருன்னா அங்கே ஆயிரக்கணக்கில் கருப்புச் சட்டையில் காண முடியும் நீங்கள் தலைமையேற்ற புதுசில் அது ஐநூறுவா குறைஞ்சது இப்போ சமீபங்களில் ஐம்பது பேரை பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது உங்களை சுற்றி காலங்காலமாக நான்கு பணக்கார குடும்பங்கள் தான் இருக்காங்க அவங்க உங்களுக்கு ஜால்ரா அடிச்சுட்டே இருக்காங்க அவர்கள் போதும் அவர்களுக்கு தான் பொறுப்புகள் புதிதாக சேர்பவர்களுக்கோ அந்த குடும்பம் அல்லாத பிறருக்கோ இயக்கத்தில் எந்த உயர் பதவியுமே கிடையாது இதையெல்லாம் விட ரொம்ப உச்சபட்சமாக இப்போது உங்களுக்கு அடுத்ததாக திராவிட நிதி கழகத்தை சிஇஓவாக இருந்து ஆளத்துக்கு உங்கள் மகனாரையும் பொதுச் செயலாளராக உங்களோட வாழ்நாள் லட்சியம் இதோ நிறைவேறிச்சு மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சி வந்த பிறகும் கூட ஒரு பக்கம் சமத்துவம் பேசிக்கிட்டு உங்கள் வாரிசுகளுக்கே பட்டம் சூட்டிக்கொள்வது எந்த கணக்கில் வரும் ஐயா இதெல்லாம் யோசிக்கிறப்ப ஒரே ஒரு வார்த்தை சொல்லி தான் முடிக்கணும்னு தோணுது பாவம் பெரியார் இப்படிக்கு நிதி பற்றி கவலைப்படாத சமூக நீதி களம் காணும் பெரியாருடைய உண்மையான தொண்டன் தோழன் வச்சுக்கலாம் திராவிட கழகத்துக்காக பல ஆண்டுகள் பணி செய்த பல தோழர்களுமே இந்த மாதிரியான கடிதத்தை அனுப்பிச்சுருந்தாங்க அதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு வடிவத்தை தான் இப்போ நம்ம பார்த்தோம் போன்ற அரசியல் கட்சிகளுக்கு தொண்டர்கள் எழுதக்கூடிய கடிதங்களை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணுக்கள் குறைபாடு போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்